நீ இனி எப்படி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் என்று எல்லோரும் உன்னை பார்த்து கேலி செய்கின்றார்கள். ஏனென்றால் விதிவசத்தால் நீ உன்னிடம் உள்ளதையெல்லாம் இழந்துவிட்டாய், இழந்துவிட்டு இப்போது தவிக்கிறாய். உன்னிடம் இருந்தது எல்லாம் இப்போது பிறர் வசமாகிவிட்டது. நீ எதை நம்பி இருந்தாயோ அவைகளெல்லாம் உன்னை கைவிட்டு விட்டது. எனவேதான் நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என எல்லோரும் கேலி செய்கின்றார்கள். நீ அந்த கேலிக்கு பயப்படாதே. நீ உன்னை கேலி செய்பவர்களை பார்த்து கவலைப்படாதே. அதே சமயம் சோர்ந்து போய்விடாதே. அப்படி நீ சோர்ந்து போனால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விடும். கீதையில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாயிருந்தது போல் நான் என்றும் உனக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து காத்தருவேன். அப்போது உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. நீ நிச்சயம் பலமாக வாழ்வாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். பல மடங்காக திரும்பி பெறப்போகிறாய். பொறுமையோடு இரு, அதே சமயம் நம்பிக்கையோடு இரு, என்மேல் மாறாத பக்தியோடு இரு. இழந்ததையெல்லாம் நான் மீட்டு கொடுத்து கேலி பேசியவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன், இது உறுதி. எனவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.